ஆத்ம நமஸ்காரம். தலைப்பு மகாபாரதம். மகாபாரதம் எழுதியவர் வியாசர் முனிவர். இவர் ஒரு பெரிய மகான், யோகி, ஞானி. இந்த உடல் தத்துவத்தை கொண்டு இவ்வளவு பெரிய நூலை எழுதினார். அஸ்தினாபுரம் என்பது ஒரு ஊர். இந்த ஊரில் இரண்டு வம்சத்தார் வாழ்ந்து வந்தார்கள். ஒன்று சூரிய வம்சம், மற்றொன்று சந்திர வம்சம் எனப்படும். சூரிய வம்சத்தில் 100 பேர்கள், சந்திர வம்சத்தில் 5 பேர்கள். இருவருக்கும் சண்டை எங்கே? இப்படி பாரதம் அஸ்தினாபுரம் என்பது அஸ்தி என்றால் எலும்பு, புறம் என்றால் நரம்பு, தசை தோல் இவைகளினால் சூழப்பட்டது என்பதுதான் இதன் பொருள். சூரிய வம்சத்தில் 100 பேர், 96 தத்துவம் கொண்டது இந்த உடல். இதனுடன் 3 ஆசை சேர்ந்து 99 இவர்களுக்கு தலைவர் யார் என்றால் அகங்காரம். ஆக இவர்களை சேர்த்து சூரிய வம்சத்தில் மொத்தம் 100 பேர். இவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதுதான் சூரிய கலை. சந்திர வம்சத்தில் 5 பேர், பஞ்ச பாண்டவர்கள். இந்த பாண்டவர்களுக்குள் இருப்பவர்கள் 5 பேர், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அழிய விடாமல் காத்து வருபவர் பாஞ்சாலை, சக்தி, துரோபதா. இந்த 5 மனைவி. இந்த 5 பூதங்களும் இந்த பாண்டத்தை ஆண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த பாஞ்சாலை துரோபதி என்பதுதான் குண்டலிமா சக்தி. இந்த சக்திகள் 5 பூதங்களையும் அழிய விடாமல் கூடவே இருக்கிறது. இவள் அக்னி சுரூபி, எப்பவும் சூடாகவே இருப்பாள். இதனால்தான் நெருப்பு மிதி விழா நடக்கிறது. இதன் ரகசியம், இந்த சூரிய வம்சத்திற்கு தலைவர் துரியோதனன். 1 மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை ஆக 3 தத்துவம், 96 சேர்ந்து 100 பேர்கள். துரியோதனன் இந்த நாட்டில் ஊசி நாட்ட இடம் தரமாட்டேன் என்று சொன்னார். இதனால் சண்டை மூண்டது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை செய்து எதற்கு? இந்த நாட்டை சொந்தமாக்க வேண்டும். பாண்டவர்களோடு திரௌபதியை சேர்த்து 6 பேர் இந்த நாட்டிலே குடியிருக்க இடம் கேட்கிறார்கள். நான் என்ற அகங்காரம் சொல்லப்பட்டது. துரியோதனன் இந்த 96 பேர்களையும் 3 ஆசைகளையும் துணைக்கு வைத்து கொண்டு பாண்டவர்கள் 5 பேரையும் எப்படியும் விரட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். இவர்கள் இருவருக்கும் பொதுவானவர் ஆத்மா, அதுதான் பரமாத்மா கிருஷ்ணன். இரு வம்சத்தர்களுக்கும் போர் செய்ய சித்தமாகிவிட்டார்கள். எங்கே என்றால் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில். 18 நாள் போர். குரு என்பது மனது, க்ஷேத்திரம் என்பது ஆகாயம். ஆகாயமாக இருப்பிட்ட மனவு காரணகுரு. மனமே இதைவிட வேறு இல்லை. இந்த மனசு ஆலயமாக இருக்கப்பட்ட இடத்தில் சண்டை. எத்தனை நாள் சண்டை? 18 நாள் போர். 10 வாயு, தச வாயுவும் காம, குரோதம், லோபம் எனப்படும் 8 குணங்களும் சேர்த்து 10 + 8 = 18. அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மா இருவரும் ரதத்தில் ஏறி நடு நாயகமாக வந்து நிற்கிறார்கள். ஜீவாத்மா அர்ஜுனன், பரமாத்மா கிருஷ்ணன். அப்பொழுது அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து, நான் சண்டை செய்ய மாட்டேன். என் குரு, பாட்டன், முப்பாட்டன், என் தம்பி, மாமன், மச்சான் எல்லோரும் என் உறவினர்கள். இவர்களை கொன்றுவிட்ட நாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்பேற்பட்ட ராஜ்யம் வேண்டாம் என்று வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுகிறார். அங்கேதான் கீதை பிறக்கிறது. அடே அர்ஜுனாம், இந்த உறவுக்காரர்கள் என்று சொல்கிறாயே,
அவர்கள் எல்லாம் நான், அழியப் போகிறவர்களும் நான், அழிக்கப் போகிறவனும் நான், அர்ஜுனா நீ அனுபவித்த பெண்களும் அத்தனையும் நான். இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் புல் பூண்டு எல்லாம் நான். இந்த உலகமே நான், சர்வ ஜகத்மயம் என்றார். அப்பொழுதுதான் பத்து அவதாரத்தையும் அதுதான் பத்து துவாரத்தின் லட்சணங்களையும் காட்டுகிறார். இப்பொழுதுதான் அர்ஜுனன் நம்புகிறார், தைரியம் பிறக்கிறது. வில்லை எடுத்து வளைத்து அம்பை பூட்டி அடிக்க 3.5 கோடி அக்ரோணி சேனை மாண்டு விடுகிறது. கண் புருவம்தான் வில். இதன் நடுவில் பிராணவாயுவை கொண்டு அம்பு அடிக்க 3.5 கோடி ரோம துவாரங்கள் அடைப்பட்டு போகிறது. ஒரு மனிதனுக்கு 3.5 கோடி ரோம துவாரம் உள்ளது. மயிர்கால் வழியாக கூட வெளியே போக விடாமல் இந்த பிராணவாயுவை சம்மரம் செய்ய வேண்டும். இதுதான் மகாபாரதம். ஆத்ம நமஸ்கார்.